Hello friends, welcome to Kitchen2Plate. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் அரை துண்டு இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி. இந்த சட்னியை நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக, சாலடில், சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டாக, பானிபூரியில், பிரியாணி, புலாவ், புதினா கொத்தமல்லி சாதம், நிறைய திங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.